இப்போ நம்ம காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிட்டோம்ல, இப்போ வந்து இதுக்கு எல்லாமே அனிமேஷன் செட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அனிமேஷன் செட் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு காம்போசிஷனாக எடுத்துக்குவோம். நான் இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத எடுத்துக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து இதோட அனிமேஷன் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் காமிக்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இங்கே காம்போசிஷன் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 10 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். காம்போசிஷன் செட்டிங்கில் போயிட்டு நான் 10 செகண்ட்ஸுங்கிறத வந்து நான் 30 செகண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் 40 செகண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ 7 இருக்குது. ஆக்சுவலாக வந்து 7 ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு 4 செகண்ட்ஸ் காமிக்கிறோம் அப்படின்னா 7 × 4 வந்து ஆக்சுவலாக 36. ஸோ நான் 40 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். 40 வந்து இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக வந்து இது இன்ட்ரொடக்ஷன் கிடையாது, ஆஃப்டர் வெக்ஸு. ஏற்கனவே நீங்கள் ஆஃப்டர் வெக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அதோட நீங்கள் சப்போஸ் அதை பார்க்கலன்னா அது ஒருக்க பார்த்துருங்க. இதில் வந்து நம்ம மறுபடியும் நம்ம பேசிக்ஸ் வந்து இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் டைம் அதிகமாகும். அதனால் வந்து அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இமேஜை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த காம்போசிஷன் என்ன பண்ணணும்னா, இங்கே 3D கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 3D கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே சிம்பிள் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறேன் அப்படி, இங்கேயும் 3D கன்வெர்ட் பண்ணும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணணும், 3D எல்லாமே 3D கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் 3D கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு தனியாக அனிமேஷன் வந்து நான் இங்கேயே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதோட அனிமேஷன் என்னென்னா, இப்போ நான் வந்து இதில் போயிட்டு ஹரிசான்டல் ஒன்று, வெர்டிக்கல் ஒன்று. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எது நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்னாடி கொண்டு வரேன். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஓகே நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதில் ஸ்கேல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஸ்கேல் சின்னது பண்ணிக்கிறேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இது இந்த ட்ரீ. ஓகே, ரைட். இந்த ட்ரீ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கரெக்டாக பண்ணலை. ஸோ இது கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கணும், நம்ம இதை மட்டும் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே விட்டுறேன். ஓகே, இந்த ட்ரீ. ஓகே. ஸோ இதுலேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பேக் சைட், ரைட். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுனா, இப்போ நான் இங்கே வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணோம்னா ஒன்றுமே ஆக்சுவலாக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்துருக்காது. நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு கேமரா க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் நியூ கேமரா, கேமரா 1. ஸோ நம்ம இதில் வந்து கேமராவோட எம்எம் பார்த்திங்க அப்படின்னா 36 mmலேருந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிலிம் 36 mmக்கே நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். இல்லை ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ப்ரீசெட்ஸ் வேணும் அப்படிங்கிறது, நம்ம 35 mmக்கு மாற்றணும் அப்படின்னா 35 mmஓட ப்ரீசெட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இல்லைனா 50 mmனா 50 mmஓட ப்ரீசெட்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கேமராவை இங்கே மேலே இருக்கிற கேமரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், பட் எந்த சேஞ்சுமே இங்கே இருக்காது. ஓகே. ஏன்னா நம்ம இதோட கேமரா, இதுக்கு தனியாக கேமரா செட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன பண்ணோம், இதே கேமரா காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த குரூப்பில் போயிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இதே கேமரா நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஸ்லைட்டாக இங்கே டிஸ்டன்ஸ் வந்து தெரியும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கேமரா வியூவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு இதை ரீசெட், கண்ட்ரோல் செட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இதை அனிமேட் பண்ணோம். ஸோ நம்ம இங்கேயே நம்ம அனிமேஷன் வந்து செட் பண்ணிடுறோம், எவ்வளோ நேரம் இது அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து காம்போசிஷன், ஒரு ஒரு காம்போசிஷனும் நம்ம வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் மட்டும் அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் ஏரியா, ஸோ 4 செகண்ட் அனிமேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜூம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அனிமேஷன் செட் பண்ணுறதுக்கு கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன்ஸில் எது எது நம்ம பண்ணணுமோ நம்ம அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெப்த் வேணும்னா டெப்த் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வேணும்னா ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அப்பர்ச்சர் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இது மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணும்போது இதை நான் ஜூம் பண்ணுறேன். மிடில் கிளிக், அதில் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு மிடில் கிளிக் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி கொஞ்சம் அப் கொடுத்துட்டு
ஓகே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணிட்டு இப்போ இங்கே இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ஜூம் இன். ஓகே ரைட். ஸோ இப்போது இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம கீ ஆட் பண்ணோம், இதுக்கு முன்னாடி கீ ஆட் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. என்னென்னா இங்கே நம்ம பொசிஷன் பாயிண்ட்டும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ பொசிஷன் அண்ட் ரொட்டேஷன் வேல்யூஸ், ஸோ நான் பொசிஷன்ஸ் ரொட்டேஷன் வேல்யூஸ் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இது ஸ்டார்டிங்கில் போகும்போது இதோட டிஃபால்ட் பொசிஷன் வேல்யூக்கே வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம், நான் முன்னாடியே செட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே இப்போ வந்து நான் இதை செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்கேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பேக்ரவுண்டோட பார்த்திங்கன்னா இங்கே அவுட்ரு கட்டாயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்து ஸ்கேல் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணேன். நான் எல்லாமே பண்ணல, எலிஃபெண்ட் அதே ஷேப்பில் தான் இருக்கணும், பட் இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ இதோட ட்ரான்ஸ்போர்ட்டில் நான் இதில் வந்து இல்லைன்னா பண்ணாமல் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பொசிஷன்ஸில் செட் பண்ணுறேன், எக்ஸ் டைரக்ஷன்ஸ் ஓரியன்டேஷன்ஸில் ரொட்டேஷன்ஸில். ஓகே தென் அகெயின் சேம் வேல்யூ, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். இங்கே சாரி இந்த வேல்யூலாம் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஜூம் இன். ஸோ ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணும். ஓகே ரைட், ரொட்டேட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நான் ஜூம் இன் பண்ணுறேன், இங்கே போயிட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு உடனே தெரியாமல் பார்க்குறக்காக. இப்போ ப்ளே பண்ணோம்னா ஓகே, ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இதோட ஸ்கே இது வந்து ரொம்ப வெளியே போயிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன்ஸில் ஸ்டார்டிங்கில் இதோட பொசிஷன்ஸில் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மூவ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் வியூவில் இருந்து ஆஃப் ப்ரிவியூவில் மாற்றிக்கிறேன், நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த பேக்ரவுண்டில் இந்த இருக்கிற அந்த ட்ரீஸை இதை வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம், அனிமேட் பண்ணலாம். நம்ம இப்போ இது மட்டும்தான் அனிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் பேக்ரவுண்டில் அனிமேட் பண்ணுறேன். நான் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட பொசிஷன்ஸில் போய்ட்டு ஓகே ஆட் பண்ணிட்டு நான் இங்கே கொண்டு வரும்போது இதோட வேல்யூவை லைட்டாக இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதோட டைரக்ஷன்ஸ் வந்து ஸோ கொஞ்சம் ஸோ இது சேஞ்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து இந்த இமேஜும் சேர்ந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் ஓகே ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ பார்க்கலாம் ப்ரிவ்யூ. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எலிஃபென்ட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் க்ளோஸில் வர மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேமரா மட்டும்தான் நம்ம அனிமேஷன் வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டூ இது தனியாக மூவ் பண்ணி ஒரு 3 seconds, ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து ஆக்சுவலாக வர மாதிரி இருக்கும். நம்ம ஆக்சுவலாக ஷோ மோஷன் போஸ்டர் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே ரைட். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக கேமரா செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக இந்த ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்படி வந்து இப்படி வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஓகே ரைட். ஸோ கண்ட்ரோல் செட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே லாஸ்ட்டு செகண்ட்ஸில் போய்ட்டு ஓகே
ஸோ இப்போ ஓவராலாக ஒரு ப்ரிவியூ பார்த்தலாம். ஜீரோ ரைட். ஓகே ரைட். ஸோ ஒரு இமேஜ் வந்து பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ இது மட்டும் நம்ம பண்ணலாம், இது இல்லாமல் இதில் வந்து அடிஷ்னலாக வேறு பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த இமேஜ்க்கும் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு இமேஜோட ப்ரிவியூ மட்டும் வரும். ஸோ நான் ரைட் நான் ஜீரோ பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இப்போது கரெக்டாக வருதா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த இது வந்து இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதோட எண்டில் வச்சுட்டு சாரி ஓகே இதோட எண்டில் வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து நான் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ரைட். ஸோ சேம் சைஸ் தான் வேணும் நம்மளுக்கு இதுவும். ஸோ இதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இதையும் போய் 4 செகண்ட்ஸ் வந்து இந்த காம் செட் பண்ணிக்கலாம். காம் செட்டிங்ஸ் எக்ஸாக்டாக பண்ணணுங்கிறனால இதில் போய்ட்டு 04 காம் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இப்போது இதுலேயும் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 ஆயிரும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே காம் 4ஆக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு காம் செட்டிங்ஸ் 4 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரைட்.